ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை விளாக்ஸ். நம்மளில் பலருக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். நம்ம அடிக்கடி பார்க்குற பயன்படுத்துகிற இந்த ட்ரெயினில் இரண்டு விதமான லோக்கோமோட்டிவ்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இரண்டு விதமான இன்ஜின்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஒன்று டீசல் லோக்கோமோட்டிவ், இன்னொன்று எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டீசல் லோக்கோமோட்டிவ் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தான் பார்க்க போகிறோம். டீசல் லோக்கோமோட்டிவ் இதோட நேம்லேயே புரியும், இந்த லோக்கோ வந்து டீசல் மூலமாக தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு. பட் லாரி, பஸ், இந்த மாதிரி இந்த இன்ஜின் வந்து டீசல் மட்டுமே வச்சு ஒர்க் ஆக போகிறதில்ல. இந்த டீசல் லோக்கோமோட்டிவில் இருக்கிற டீசல் இன்ஜின் தயாரிக்கிற மெக்கானிக்கல் எனர்ஜியை ஒரு ஜென்ரேட்டர் மூலமாக கொடுத்து அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு டிராக்ஷன் மோட்டரில் கொடுக்கறதன் மூலமாக தான் இந்த டீசல் லோக்கோமோட்டிவ் வந்து ரன் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த டீசல் லோக்கோமோட்டிவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. டீசல் லோக்கோமோட்டிவோட மெயின் பார்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு டீசல் இன்ஜின் இருக்குது. அப்புறம் இரண்டாவதாக அந்த டீசலை சேமித்து வைக்க ஒரு ஃபியூயல் டேங்க் இருக்குது. மூணாவதாக ஒரு ஜென்ரேட்டர் இல்லைனா அல்டர்னேட்டர் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து ஒரு ரெக்டிஃபையர் யூனிட் அண்ட் ரெகுலேட்டர் யூனிட் ஒன்று இருக்குது. ஆறாவதாக ஒரு இன்வெர்ட்டர் ஒன்று இருக்குது. ஏழாவதாக ஒரு ஆறு டிராக்ஷன் மோட்டார்ஸ் இருக்குது. எட்டாவதாக கூலிங் சிஸ்டமாக ரேடியேட்டர்ஸ், கூலிங் ஃபேன் இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த எல்லா பார்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கேபின், அதுதான் நம்ம லோக்கோ பைலட் அமர்ற ரூம். இது போக அந்த வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகிறதுக்கு தேவையான பிரேக்கிங் சிஸ்டம், அப்புறம் அந்த சாண்ட் பாத்ஸ், கம்ப்ரஸர், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு லோக்கோமோட்டிவ். டீசல் லோக்கோமோட்டிவில் ஒரு டூ ஸ்ட்ரோக் டீசல் இன்ஜின் வந்து பயன்படுத்துகிறாங்க. மொத்தம் அதில் 16 சிலிண்டர் இருக்குது. இன்ஜினோட ஒரு பக்கத்தில் 8 சிலிண்டரும், இன்னொரு பக்கத்தில் 8 சிலிண்டரும், அதில் இருக்க பிஸ்டன்ஸோட கனெக்டிங் ராட் வந்து வி ஷேப்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டோட இணைஞ்சிருக்கும். இந்த டீசல் இன்ஜின் லோக்கலில் இருக்கிற பேட்டரி மூலமாக ஒரு செல்ஃப் மோட்டர் பயன்படுத்தி தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு மேலே டைம் எடுத்துக்குது. இந்த டீசல் இன்ஜின் குறைஞ்சபட்சமாக 200 ஆர்பிஎம்லேருந்து மேக்சிமமாக 984 ஆர்பிஎம் வரைக்கும் தான் ரன் ஆகுது. ஐட்லிங்கில் 269 ஆர்பிஎம்மில் ரன் ஆகுது. இந்த டீசல் லோக்கோமோட்டிவ் 2000 4700 ஹெச்பி வரைக்கும் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. பட் இந்த பவர் டீசல் இன்ஜினோட மாடல்ஸை பொறுத்து வேரி ஆகும். WDP 4D இந்த டீசல் லோக்கோமோட்டிவ் 4700 ஹெச்பி பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஒரு பேசஞ்சர் ட்ரெயினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டீசல் லோக்கோ. இதுதான் அதிகபட்சமான பவர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பேசஞ்சர் இன்ஜின்னு சொல்லலாம். டீசல் இன்ஜினோட அவுட்புட் ஷாஃப்ட் வந்து ஒரு அல்டர்னேட்டரோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் அல்டர்னேட்டர்னா என்னென்னு பார்க்கலாம். அல்டர்னேட்டருங்கிறது ஒரு மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ். டீசல் இன்ஜினோட ஷாஃப்ட் சுழல்றதுனால அல்டர்னேட்டருக்குள்ளே இருக்கிற ஆர்மச்சூர் ரொட்டேட் ஆகி அதில் வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த அல்டர்னேட்டரில் மெயின் அல்டர்னேட்டர், ஆக்சிலரி அல்டர்னேட்டர்னு ரெண்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆக்சிலரி அல்டர்னேட்டரானது ஒரு லோக்கோமோட்டிவில் இருக்கிற கூலிங் சிஸ்டம், ரேடியேட்டர், ஃபேனு, லைட்ஸு, கம்ப்ரஸர் போன்றவற்றுக்கு தேவையான பவரை வந்து இதுதான் சப்ளை செய்யுது. இந்த மெயின் அல்டர்னேட்டர் வந்து 770 வோல்ட்டையும் 4520 ஆம்ப்ஸ் பவரையும் வந்து ஜென்ரேட் பண்ணுது. இது வந்து ஏசி பவர் சப்ளையை வந்து ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஏசி பவர் சப்ளை ஆனது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக ரெக்டிஃபையர் யூனிட்டுக்கு வந்து கடத்தப்படுது. இந்த ரெக்டிஃபையர் வந்து ஏசி பவர் சப்ளையை ஒரு கான்ஸ்டண்டான டிசி பவர் சப்ளையாக மாற்றுது. ரெக்டிஃபையர்லேருந்து வர்ற கான்ஸ்டன்ட் டிசி பவர் சப்ளையை ஒரு இன்வெர்ட்டர் மூலமாக 3-phase ஏசி பவர் சப்ளையாக மாற்றுதாங்க. அடுத்ததாக டிராக்ஷன் மோட்டார் பற்றி பார்க்க போகிறோம். இந்த டீசல் லோக்கோமோட்டிவில் ஒரு 3-phase ஏசி டிராக்ஷன் மோட்டார் தான் பயன்படுத்துகிறாங்க. இது டீசல் லோக்கோமோட்டிவோட வீல் ஆக்சிலோட ஒரு கியர் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும். இன்வெர்ட்டர்லேருந்து கிடைக்கிற 3-phase ஏசி பவர் சப்ளையால் இந்த 3-phase ஏசி டிராக்ஷன் மோட்டார் ரன் ஆகி அதன் மூலமாக நம்ம லோக்கோமோட்டிவ் வந்து மூவ் ஆகுது. இதுவரைக்கும் ஒரு டீசல் லோக்கோமோட்டிவ் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த எல்லா ஒர்க்கும் நடக்கிறதுனால டீசல் லோக்கோமோட்டிவ் உள்ளே ஏற்படுற ஹீட்டை குறைக்கிறதுக்காக கூலிங் சிஸ்டம் வந்து பயன்படுத்துகிறோம். இந்த கூலிங் சிஸ்டத்தில் கூலிங் ஃபேன்ஸ், ரேடியேட்டர், ப்ளோயர்ஸ் இதெல்லாம் வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த டீசல் இன்ஜின் வந்து வாட்டர் மூலமாக தான் கூலிங் செய்யப்படுது. டீசல் இன்ஜினை கூல் பண்ணிட்டு வர்ற வாட்டரோட ஹீட்டை குறைக்கிறதுக்காக தான் டீசல் இன்ஜின்ஸில் வந்து இந்த ரேடியேட்டர்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதை நம்ம டீசல் இன்ஜினோட சைட்லலாம் நம்மளால் பார்க்க முடியும். பிரேக்கிங் சிஸ்டம் ட்ரெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 16 கோச்சிலேருந்து 26 கோச் வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மொத்த கோச்சையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறுத்துறதுக்கு ஒரு எஃபிஷியண்டான ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் தேவை. நம்ம இந்தியன் ரயில்வேஸில் கோச்சஸில் நிமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறாங்க.
இந்த நிமாண்டிக் பிரேக்கிங் சிஸ்டம்ங்கிறது நம்ம கோச்சஸ் வீலுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பிரேக் ஷூ இருக்கும். அந்த பிரேக் ஷூவை ஏர் மூலமாக அழுத்தி நம்ம கோச்சஸை வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. இந்த நிமாட்டிக் பிரேக்கிங் சிஸ்டத்துக்காக ஒரு கம்ப்ரெஸரும், அந்த கம்ப்ரெஸரை ஏரை சேமித்து வைக்கிறதுக்காக ஒரு ரிசர்வேயர் டேங்க்கும் ஒன்று லோக்கோமோட்டிவில் இருக்கும். இந்த ஏர் ப்ரெஷரானது இரண்டு டியூப் மூலமாக நம்ம கோச்சஸோடு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ட்ரெயின்ஸில் இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ஸை வந்து நிமாட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் பயன்படுத்தி ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் நம்ம டீசல் லோக்கோமோட்டிவில் டைனமிக் பிரேக்கிங் சிஸ்டம்னு ஒன்று வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த டைனமிக் பிரேக்கிங் சிஸ்டம்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒரு லோக்கோமோட்டிவை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் அப்ளை பண்ணணுன்னா ஃபஸ்ட் அந்த டிராக்ஷன் மோட்டாரோட ஸ்பீடை குறைச்சி அதுக்கப்புறம் தான் பிரேக்கை வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த டிராக்ஷன் மோட்டாருக்கு போகிற பவர் சப்ளைவை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறப்போ அந்த வீல் சுழன்றுக்கிட்டு இருக்கிறதுனால அதன் மூலமாக அந்த டிராக்ஷன் மோட்டாரில் இருக்கிற ரோட்டார் ரொட்டேட் ஆகி அந்த டிராக்ஷன் மோட்டாரானது ஜென்ரேட்டராக ஆக்ட் ஆகும். அந்த நேரத்தில் டிராக்ஷன் மோட்டார்லேருந்து கிடைக்கிற பவர் அவுட்புட் வந்து நம்ம மெயின் சப்ளையில் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி டைனமிக் பிரேக்கிங்னு சொல்லுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது சேண்ட் பாத்ஸ். இந்த சேண்ட் பாத்ஸ் வந்து லோக்கோமோட்டிவோட சைட்டில் பார்த்தா தெரியும். இதுக்குள்ளே மணலை வந்து நிரப்பி வச்சுருப்பாங்க. இதிலேருந்து ஒரு குழாய் மூலமாக வீலோட முன்பக்கத்தில் மணல் விழுறபடி இதை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ட்ரெயின் ட்ராக்குக்கும் அந்த வீலுக்கும் போதுமான கிரிப் கிடைக்காத நேரத்தில் இந்த மணலை வந்து பயன்படுத்தி கிரிப்பை கொடுத்து ட்ரெயினை வந்து மூவ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக வந்து டீசல் லோக்கோமோட்டிவ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை மறக்காமல் ஒரு கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த விஷயத்தை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். பாய்.